ஆரம்ப காலங்களில் நான் வந்து லா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் அந்த ஈஸ்ட் ஆஃப் ஃபிலே கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் பிற சளி தொல்லைகள்லாம் இருந்தது, இருமலாக வந்துகிட்டு இருந்தது. அப்போ படுத்து நைட்டில் தூங்கணும்னு சொன்னால் படுத்துட்டு நம்ம சுவாசத்தை உள்ளே இழுத்தோம்னாலே இருமல் வந்தோம். அப்போ இந்த சுவாசத்தை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இழுத்தான்னு சொன்னால் அந்த இருமல் வராது. அப்படி தான் தூங்கிடுறது. பிறகு நான் வந்து பிற்காலத்தில் பிறகு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திருச்செந்தூரில் பண்ணேன். கடற்கரையில் உட்காந்தானுன்னா ஈஸியாக கோல்டு பிடிச்சிடும். அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு பிராணாயாமத்தை கற்றுக் கொடுத்தார். அப்போ ஒரு பிராணாயாமம் ஒன்று இருக்குது, நீங்கள் கற்றுக்கிட்டுறீங்களான்னு கேட்டார். அந்த பிரச்சனையெல்லாம் போயிடும் நீட்டு சொன்னார். அப்போ எனக்கு வந்து பிராணாயாமம் மேலே அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு பிராணாயாமத்துக்கு நிறையா அந்த கும்பகம்லாம் பண்ணோம்னா சிலவங்களுக்கு ப்ளீடிங் எல்லாம் ஆயிரும்னுலாம் சொல்லுவாங்க. இந்த யோகாவெல்லாம் பண்ணும் பொழுது இந்த மூச்சை அடக்கிறது வைக்கிறதுலாம் பண்ணோம்னா ஒரு ப்ளீடிங் எல்லாம் வந்துடும் நீட்டெல்லாம் சொல்லும்பொழுது அந்த அந்த பிராணாயாமத்து பக்கத்துலேயே போகிறதில்லை. அப்போ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் அந்த பிராணாயாமத்தை பண்ணி காட்டினார். பண்ணி காட்டினான்னு பார்த்தோம்னா நான் வந்து அங்கே அந்த லா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மூச்சை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உள்ளே இழுக்கிற டெக்னிக்கில் தான் அவரும் பண்ணார். அப்போ நாம் கண்டுபிடிச்சதான் அவரும் சொல்கிறாரு, சரி அப்போ வேணால் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அது மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. பிறகு அந்த ஆர்வத்தில் அந்த பிராணாயாமம் பண்ணனே இந்த சளி பிரச்சனையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டுது. பிறகு அதுக்கப்புறம் இந்த சளி பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறது, இல்லைன்னா அப்படி பண்ணுறது இல்லைனா அது ஒரு பெரிய ஒரு மேட்டர் தானே. அது வந்து இந்த ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும், பிளட் பியூரிஃபிகேஷன்லாம் ஆகும்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ நான் அது ஒன்றும் பெரிய அளவில் அதை நான் ஒன்றும் எடுக்கலை. சரி இந்த சளி பிரச்சனை போயிட்டு நம்ம அதோட நிப்பாட்டிக்கிடுவோம்னு சொல்லி இது பண்ணிட்டேன். பிறகு இப்போ ரீசண்டாக என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் இந்த மலை ஏறுறது இது எல்லாத்தையும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. பிறகு வாக்கிங் போகிறது கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் அப்படியே டவுனில் போயிட்டுது. சரி அப்போ தான் அப்புறம் என்ன பண்ணலாங்கும் பொழுது இந்த பிராணாயாமத்தை பழையபடி கொஞ்சம் பண்ணி பார்ப்போம் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னார். அது பண்ணி பார்ப்போமேனு சொல்லி பிராணாயாமத்தை பண்ணணுன்னா அது என்ன சொன்னால் பழையபடி இந்த ஹெல்த் அப்படியே டெவலப் ஆகிட்டு, அப்புறம் வாக்கிங் போக முடிஞ்சது, பழைய இப்போ ட்ரெக்கிங் போகிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டு. அப்போ சரி அப்போ நம்ம அதுக்கப்புறம் அது வரைக்கும் நாங்கள் அந்த பிராணாயாமத்தை பற்றி நானே ஒன்றும் நினச்சிக்கிடல, யாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னுட்டு எண்ணமும் கிடையாது, அதுவும் ஒன்றும் கிடையாது. அப்புறம் நாம் பலம் பெற்றதுனால சரி எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுவோமே இன்னும் சொல்லி அதை பண்ணுறோம். இது சொன்னால் இப்போ நாம் வந்து இப்போ மூச்சஸ்மா இழுக்கிறோம், மூச்சை இழுத்தோம்னு சொன்னால் இழுத்த உடனே அது பாட்டுக்கு அவ்வளோ உள்ளே போயிடும், வெளியே விடுறா இருந்தால் எல்லாம் மொத்தம் வெளியே வந்துடும். அப்போ ஒரு பிரேக் போடுறா இருந்தால் என்ன பண்ணுறது, அந்த பிரேக் போடுறதுக்கு கற்றுக்கிடணும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து பிராணாயாம இதில் வந்து உஜ்ஜயி பிராணாயாமான்னு சொல்லி இந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுக்குறாங்க. அது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இப்போ நீங்கள் சளி இருக்குது அது காரி உமிழ்கிறோம், இப்படி காரி உமிழ்கிறோம், இப்படி உருமும் போது என்னென்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் மாதிரி அப்ளை ஆகுது. அதே மாதிரி அந்த இடத்துல நாம் அந்த நாசில் வழியாக நீங்கள் வந்து அந்த சுவாசத்தை மெல்ல சவுண்டுக்காக பண்ணுறேன், சவுண்டு இல்லாமலே மெல்ல இழுக்கலாம். அந்த இடத்து வழியே உள்ளே இழுக்கணும், அதே இடத்து வழியே வெளியே விடணும். அது நீங்கள் கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து அந்த இடத்து வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரே டெக்னிக் தான். நீங்கள் அந்த இடத்துல ஒரு பிரேக் அப்ளை பண்ணி உள்ளே இழுக்கணும், பிரேக் அப்ளை பண்ணி வெளியே விடணும், இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் அதுக்கு சில விதிமுறைகளை மட்டும் பின்பற்றிடணும். இது எப்படின்னு சொல்லி சொன்னால் எம்டி ஸ்டமக்கில் தான் பண்ணணும். இது வயிறு நல்லா சாஃப்ட்லாம் பண்ணக்கூடாது, காலையில் எம்டி ஸ்டமக்கில் பண்ணிக்கிடணும். பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி ஏதாவது நம்ம தண்ணி நல்லா குடிச்சிக்கிடலாம். குடிச்சுனா ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம ஹீட் பாடிக்கு கொஞ்சம் ஹீட்டு கொடுக்கும், அதனால் நல்லா தண்ணி நல்லா குடிச்சிட்டு பண்ணுறது நல்லது. இது நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு வேளை பண்ணலாம், காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் எம்டி ஸ்டமக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. குடிக்க அந்த பண்ணுறதுக்கு முன்னாலலாம் தண்ணி நல்லா குடிச்சிக்கிடுங்க. பண்ணும்போது நினைச்சோன்னா நல்லா உட்காந்து பண்ணால் போதும், நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பண்ணணும். சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த கண் பார்வையை வந்து இந்த பூர்வ மையத்தில் வச்சுக்கிடணும்னு சொல்கிறாங்க. இது வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா அதை விட வைக்கணும் அவசியம், கட்டாயம் இல்லை. இந்த சுவாசத்தை மட்டும் இழுத்து இது பண்ணால் போதும். அந்த பார்வையை வந்து பூர்வ மையத்தில் வச்சாச்சுன்னா இந்த ஹார்ட்டுக்கு நல்லா பலம் பெறும்னுட்டு சொல்லி அப்படி ஒரு டெக்னிக் சொல்கிறாங்க. விருப்பப்பட்டால் அதையும் கூட பண்ணலாம்.
இது வந்து லங்ஸுக்கு, இந்த பார்வையை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஹார்ட்டுக்குன்னு சொல்ல மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ சில வந்து இதை வந்து சில தியான அமைப்புகளில் இதையே ஒரு தியானங்கிற மாதிரியே வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி சுவாசம் பண்ணுறதையே ஒரு தியானம் பண்ணி இதில் நிறைய என்னெல்லாமோ சில இதுகளெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு பெரிய அளவுலாம் போக வேண்டாம். நம்ம வந்து ஒரு ஆரோக்கியத்தை மட்டும் இது பண்ணுறதுக்காக அதை வச்சுக்கிடலாம். இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த பாடி வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். உட்காரும் போது ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். நீங்கள் பத்மாசனத்தில் தான் உட்காரணும்னு கட்டாயம் இல்லை. இப்போ ஒரு சேரில் கூட உட்காந்துக்கலாம். ஆனால் உட்காந்துட்டு இப்படி சாஞ்சிலாம் உட்காரக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நான் வச்சுக்கிட்டு பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டு முன்னாடி நியூஸ் சும்மா படிச்சுட்டே தான், நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஒன்றும் தப்பில், டிவி பார்த்துட்டு கூட பண்ணலாம். வாட்டிய டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். பிறகு பழக பழக உங்களுக்கு இந்த டியூரேஷனும் கூட்டிக்கிடலாம். ஒரு இப்போ நாலாம் சில நேரங்களில் எப்படி பண்ணுறதுனா, காலையில் ஒரு அரை மணி நேரம், மத்தியானம் ஒரு அரை மணி நேரம், ஈவினிங் அரை மணி நேரம், ஒரு மூணு தடவை அரை மணி நேரம் அரை மணி நேரமாக பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அதில் வந்து ரொம்ப காலமாக பண்ணி பழக்கம்னால எனக்கு ஒரு சிரமம் இல்லை. மற்றவங்க புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் பண்ணால் போதும். ஒவ்வொரு டைமும் ஒரு பத்து பத்து நிமிஷம் பண்ணுற மாதிரி வச்சுக்கிடுங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிடுங்க. மூணு டைம் பண்ணுற மாதிரி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து சிலவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சிலவங்களுக்கு பாடி வந்து ஹீட் ஆயிரும்னு சொல்லி சிலவங்க சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரிலாம் இப்படி தொந்தரவுலாம் இல்லை. அப்படி யாருக்காவது பாடி ஹீட் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பண்ணுற டியூரேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. சிலவங்க வந்து நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் சுவாசம் வந்து இடது பக்கமாக ஓடுறது நல்லது. இடது பக்கமாக ஓடிச்சுன்னு சொன்னால் உடம்பு கூலாகவே இருக்கும், சூடாகாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னால், நீ உட்காந்துருக்கும் போது இடது கால் வலது கால் மேலே இடது காலை வச்சுக்கிடணும். இப்போ நீங்கள் பாதத்தில் வச்சுருந்தீங்கன்னா காலை கீழே வச்சுருக்கீங்க, வலது பாதத்து மேலே இடது பாதத்தை மேலத்துக்கு வச்சுக்கணும். வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அந்த கலை மாறும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் இது பண்ணலாம். அப்புறம் இது வந்து பாடி வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு இளம் வயசில் உள்ளவங்கெல்லாம் கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் பண்ணுறது நல்லது. என்ன சொல்லி சொன்னால், ஒருத்தர் பாடி வந்து ஹீட்டாக இருக்கும், ஒருத்தர் பாடி ஹீட்டாக இல்லைன்னு சொன்னால் அது வேறு சில ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படி கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பண்ணுறாருந்தால் ரெண்டு பேரும் பண்ணணும். வயசானவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நீங்கள் ஒரு மனசில் வச்சுக்கிடுங்க. இந்த பிராணாயாமத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் கூட நம்ம இதெல்லாம் சிலதெல்லாம் போட்டிருக்குறோம். அதேமாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். அப்புறம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கூட, நம்ம இங்கே போகிறதுக்கு முன்னால் கூட அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா, அல்லது நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்காங்கிறத கூட நீங்கள் கற்றுக்கிட்டவங்க ஏன்ட்டையோ அல்லது சரவணன் ஜெமினி அவங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சுவாசம் கரெக்டாக பண்ணுறீங்களாங்கிறத கூட செக்அப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இந்த பிராணாயாம பயிற்சி சம்பந்தமான இது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.